வலையொலி நேயர்களுக்கு வணக்கம். அமீரகத்தில் தலை நிமிர்ந்த தமிழர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறதுல நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். அமீரகத்துல தலை சிறந்து விளங்குற தமிழர்களை பத்தி அவங்கள மீட் பண்ணி நிறைய விஷயம் பேசி தெரிஞ்சுக்க போறோம். அதுதான் இந்த நிகழ்ச்சி. அந்த வகையில இன்னைக்கு நம்ம மீட் பண்றவர் கூட ஒரு திறமையான இளமையான ஒரு அச்சீவர்னு சொல்லலாம். நம்ம தமிழர் தான் அவர் கூட, மிஸ்டர் தீன் சாதிக் அவர்கள். அவரை பத்தி சொல்லணும்னா லேண்ட்மார்க் ஜீனத் குரூப், संगीता ग्रुप ऑफ रेस्टोरेंट्स, पोन्नुसामी ग्रुप ऑफ रेस्टोरेंट्स, दिनतंदी, तपाकिंग फिलिपिनो रेस्टोरेंट, इंदा एल्ला चेन ऑफ रेस्टोरेंट्स ओड ग्रुप डायरेक्टर वांग अवरा मीट पண்றோம். அவரை பத்தி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். हेलो सर. வணக்கம். How are you sir? Thank you. I like that. Honestly speaking, it's really honored to have you here in the show. உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப thank you. Okay sir. First உங்களை பத்தி நாங்க தெரிஞ்சுக்க போற விஷயம் என்னன்னா உங்கள் ஸ்கூலில் காலேஜ் லைஃப் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு அகாடமிக்கில் அவுட்ஸ்டாண்டிங் பர்சன்னு கேள்விப்பட்டோம். ப்ளஸ் மெர்லின்ஸ் அண்ட் எமிரேட்ஸோட அவங்க சேர்ந்து கண்டக்ட் பண்ண ஒரு அவார்ட் கூட வாங்கியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். லைக் குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் காம்படிஷன், சேலஞ்ச் காம்படிஷன், அந்த அவார்ட் வின் பண்ணியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ உங்களோட ஸ்கூல் லைஃப், கம்ப்ளீட் எஜுகேஷன் லைஃப், காலேஜ் லைஃப், அப்புறம் எப்படி நீங்கள் யுஏக்கு வந்தீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் எங்கள் நேயர்களுக்காக. அவுட்ஸ்டாண்டிங்னா பெரிய அவுட்டில் நிறைய ஸ்டாண்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸோட, கிளாஸ் ரூம் இருக்கிறதோட, அப்படின்னு அவுட் ஸ்டாண்டிங்னு சொல்லலாம். எனிவே நான் டோட்டலாக 4 ஸ்கூல்ஸில் படிச்சுக்கிறேன். பிகாஸ் எங்கள் பேரண்ட்ஸ் வந்து துபாய்க்கு mid-80s மூவ் பண்ணாங்க. நான் அவங்க மூவ் பண்ணி ஒரு ஃபியூ இயர்ஸ் கழிச்சு நான் மூவ் பண்ணேன். ஸோ இனிஷியலாக எங்கள் ஊர் கீழக்கரையில் படித்தேன் செகண்ட் வரைக்கும். தென் துபாயில் வந்து 3 ஸ்கூல்ஸில் படிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து காலேஜ் வந்து அமெரிக்கன் யூனிவர்சிட்டி இன் துபாய், துபாயில் படித்தேன். தென் 1 year ஃபைனல் இயர் வந்து யூஎஸில் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ காலேஜில் படிக்கும்போது இங்கே துபாயில் படிக்கும்போது தெர் வாஸ் அ காம்படிஷன். அப்போ உள்ள ஒரு 18 to 20 காலேஜஸ் இன் துபாய், ஓவரால் யூஏஇ அண்ட் மிடில் ஈஸ்டில் 20 காலேஜஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு 1 million dirhams ஃபேக் ஆன்லைன் கரன்சி கொடுப்பாங்க. அதால் பட் ட்ரேட் பண்ணணும், ஆன்லைனில் ட்ரேட் பண்ணணும். அப்போ தான் இந்த ஆன்லைன் ட்ரேடிங்லாம் அப்போ தான் வந்துச்சு. திஸ் இஸ் த இயர் 2000. ஆக்சுவலி இயர் 99 to 2000. அப்போ தான் இந்த ஆன்லைன் ட்ரேடிங்லாம் அப்போ தான் வந்துச்சு. பட் ட்ரேடிங் வில் பி ரியலாக ட்ரேட் பண்ணணும் அந்த 1 million dirham வச்சு. ஸோ எங்கள் டீம், தட் இஸ் மீ அண்ட் மை ஃப்ரெண்ட் அக்ரம், ஸோ 2 பேரும் சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஸோ எங்களுக்கு லக்கிலி நாங்கள் தான் ஹையஸ்ட் ரிட்டர்ன் எங்களுக்கு வந்துச்சு. ஸோ அதனால் அது எங்களுக்கு யூஎஸ்க்கு ஃப்ரீ ட்ரிப் அனுப்புனாங்க. வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் வந்து ட்ரேடிங் ஹவுஸில், நியூயார்க் ட்ரேடிங் ஹவுஸில் ட்ரைனிங் கொடுத்தாங்க. மெர்லின்ஸில் ஒரு ஷார்ட் ட்ரைனிங் கோர்ஸ் கொடுத்தாங்க. ஸோ கோர்ஸ் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. இப்போ வந்து ஆன்லைன் ட்ரேடிங் வந்து ரொம்ப காமனாக போயிடுச்சு. அப்போ ரொம்ப அப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆகிடுச்சு. ஓகே, ஃபென்டாஸ்டிக் சார். அப்புறம் அடுத்து நாங்கள் தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்னென்னா, லைக் கம்ப்ளீட்டாக யுஏயில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆகட்டும், கன்ஸ்ட்ரக்ஷன், மார்க்கெட்டிங், ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் தொடாத சக்ஸஸ் பார்க்காத ஃபீல்டே இல்லைன்னு சொல்லலாம், பார்க்காத இண்டஸ்ட்ரியே இல்லைன்னு சொல்லலாம். டு பி ஷார்ட், இட்ஸ் லைக் யூ ஹேவ் டேஸ்டட் எவ்ரி ஸ்பைஸ் ஆஃப் த மார்க்கெட். இவ்வளோ ஷார்ட் பீரியடில் எப்படி அது பாசிபிள் ஆச்சு? இது ஆக்சுவலி ஒரு உங்களை மாதிரி ஒரு ஃபுல் ட்ரீமோட வந்துட்டு இருக்கிற யங்கர் ஜென்ரேஷனுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்காக தான் கேட்குறோம். ஆக்சுவலி ஹவு கம் இட் இஸ் பாசிபிள்? இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷனுக்கு தான் இந்த அந்த வெதை சீட் வச்சது அவங்கள தான் தேங்க் பண்ணினேன். ஸோ என்னோட ஃபாதர் சாதிக் அண்ட் மை அங்கிள் மிஸ்டர் சலாவுதீன், ஸோ அவங்க வந்து தே கேம் டு துபாய் இன் 70s and 80s. அவங்க வந்து பல பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்க. அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்ததில் நாங்கள் வந்து அதை நடத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு தான் நிறைய ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸ் தான் நிறைய தேங்க்ஸ் கொடுக்கணும். பட் இதில் வந்து என்னென்னா, நாங்கள் வந்து இதில் பர்டிகுலராக எங்கள் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னாக்க நிறைய எங்களுக்கு நிறைய தமிழ் ரிலேட்டட் பிஸ்னஸஸ் நிறைய இருக்குது. அதாவது சங்கீதா, பொன்னுசாமி, தினத்தந்தி நியூஸ் பேப்பர், இங்கே நிறைய தமிழர்கள் இருக்கிறாங்க. அண்ட் ஆரம்பத்துலேருந்தே இருக்கிறாங்க, 70s 80sலேருந்தே துபாயில் நிறைய இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கிறதுக்காண்டி நாங்கள் எப்போவுமே அங்கே உள்ள பிராண்ட்ஸ் இங்கே கொண்டுட்டு வரணும் அப்படின்ட்டு எங்களுக்கு, எங்கள் பேரண்ட்ஸ் அண்ட் அங்கிள்ஸுக்கு ஒரு எப்போவுமே ஒரு ஆசை இருக்குது. ஸோ அதில் வந்து இனிஷியலாக நாங்கள் வந்து ஃபஸ்ட் சங்கீதா கொண்டு வந்தோம். சங்கீதா யூனோ சென்னையில் ரொம்ப பாப்புலர் பிராண்டு. பொன்னுசாமி ரொம்ப ஓல்டு பிராண்டு, 55 year old 60 year old பிராண்ட் சென்னையில். ஸோ அதை கொண்டு வந்தோம். அதே மாதிரி தினத்தந்தி நியூஸ் பேப்பர் சொல்ல தேவையில்லை இப்போதான் 75th இயர் அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. அது வந்து நாங்கள் இப்போ 5 இயர்ஸ் ஆச்சு 5 வருஷம் ஆச்சு நாங்கள் கொண்டுட்டு வந்து அதுவும் அந்த தினத்தந்தி பேப்பரில் பார்த்தீங்கன்னாக்க எப்படி தமிழ்நாட்டில் எந்த மாதிரி குவாலிட்டியாக பிரிண்ட் பண்ணுவாங்களோ அதே குவாலிட்டியில் நாங்கள் இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். இங்கே உள்ள கிளாஸி ஃபினிஷ் ஏன்னா அங்கே உள்ள அந்த மாதிரி தான் அந்த ஃபீல் இருக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னாக்க நிறைய தமிழ் ரிலேட்டட் பிஸ்னஸஸாக இருக்கு. ஓகே ஸோ உங்களை மாதிரி சில பேரால் தான் இன்னும் நாங்கள் ஆக்சுவலி அந்த நேட்டிவிட்டி டச்சோடு இன்னும் இங்கே வாழ்ந்துட்டுருக்கோன்னு சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே சார், இப்போ நீங்கள் சங்கீதா அண்ட் பொன்னுசாமி பற்றி பேசினனால நான் சொல்கிறேன். நான் ப்ரௌஸ் பண்ண வரைக்கும் 1984 சென்னையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சங்கீதா and within a period of 15 years 1998 இல்லையா இங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க within a short span 2001 ல. ஓகே and பொன்னுசாமி கூட 2004 ல ஸ்டார்ட் பண்ணி it's almost going to be 15 years and even தினத்தந்தி it's if I'm not wrong it is 2014 5 years. இது எல்லாமே உங்களோட ஒரு சக்சஸ், it is a milestone in your career. எப்படி இதெல்லாம் பாசிபிள் ஆச்சு உங்க chain of restaurants and hotels வந்து it's actually people மத்தியில இது ஒரு பெரிய ஹிட். சங்கீதா ஆகட்டும் அந்த பிராண்ட் இருக்கும், பொன்னுசாமி ஆகட்டும் நான் வெஜிடேரியன் பீப்புள் முன்னாடி அது ஒரு பெரிய ஹிட் இல்லையா? அதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நாங்கள் இவ்வளோ வருஷம் இங்கே லாங்கிட்டிவிட்டி ஆல்சோ இங்கே துபாயில் உங்களுக்கு தெரியும் பிஸ்னஸ் அப் அண்ட் டவுன் ஆஸ் எல்லா ஊர்லேயும் இருக்கிற மாதிரி இங்கே இருக்கேன். ஸோ கேர்ஃபுல்லாகவும் பண்ணினேன், மோட்டிவேஷன் இருக்குது நிறைய பண்ணுங்கிறதுக்கு, பட் ஆல்சோ கேர்ஃபுல்லாகவும் பண்ணினேன். எந்தெந்த பிஸ்னஸ் டெசிஷன் லொக்கேஷன் எடுக்கிறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். எங்கள் பார்ட்னர்ஸ் இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதோட சக்ஸஸ்க்கு. தட் இஸ் சங்கீதாவோட பார்ட்னராக கேட்டேன் இல்லாட்டா பொன்னுசாமி ஒரு தினத்தந்தி இதில் எந்தெந்த பிஸ்னஸ் பண்ணுறோமோ இது சங்கீதாவோட பார்ட்னர்ஸோட அண்ட் பொன்னுசாமி பார்ட்னர்ஸோட சப்போர்ட் இதில் ரொம்ப முக்கியம். ஏன்னா எங்களுக்கு வந்து தோசை இட்லி எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரிஞ்சது துபாய் மார்க்கெட். ஸோ துபாய் மார்க்கெட் வந்து எங்கள் லொக்கேஷன் எங்கள் தமிழர் இருக்கிறாங்க எங்கள் சவுத் இண்டியன்ஸ் இருக்கிறாங்க. சங்கீதா பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் மட்டும் இல்லை, இப்போ வந்து இந்தியன்ஸ் ஃபுல்லாக வருவாங்க, பாகிஸ்தானிஸ் வர ஆரம்பிச்சுக்கிறாங்க. கண்டிப்பாக சார், சாரி டு இன்டரப்ட், ஆக்சுவலி சவுத் இண்டியன்ஸ் மட்டும் இல்லை நிறையா நார்த் இண்டியன்ஸ் தே ஆர். அவங்க வந்து சவுத் இண்டியன் ஃபுட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகிறது சங்கீதா, குவாலிட்டி வைஸ் டேஸ்ட் வைஸ் ஈவன் வெஸ்டர்னர்ஸ் கூட ஆஸ் யூ செட் தே ப்ரிஃபர் சங்கீதா வராங்க. இப்போ ஃபிலிப்பினோஸ் கொஞ்சம் கொஞ்சம் வராங்க, நிறைய இல்லை பட் அப்பப்போ பார்க்குறோம், கொஞ்சம் அரப்ஸ் பார்க்குறோம். ஸோ இதுக்கு இதெல்லாம் எங்களுக்கு லொக்கேஷன் பார்க்குறது இந்த மாதிரி இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், பட் கடையில் அந்த கிச்சனை அந்த டேஸ்ட்டு கொண்டுட்டு வர்றது வந்து அது எங்களோட சங்கீதாவோட பார்ட்னர்ஸுக்கு தான் அந்த பெருமை போய் சேரும், அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு. ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க இங்கே வர்ற வேலை பார்க்க வர்றவங்க அந்த செஃப் அண்ட் குக்கு சங்கீதாவில் பல வருஷமாக வேலை பார்த்து ட்ரெயின்ட் ஆகி வர்றவங்கள தான் இங்கே அனுப்பிவிட்றாங்க. ஸோ ஆல்ரெடி இங்கே நீங்கள் டேஸ்ட் பண்ணுறவங்க இங்கே நம்ம சங்கீதாவில் போய் சாப்பிட்ற சாப்பாடு வந்து இந்த குக் இஸ் ஃப்ரம் சென்னை எத்தனையோ வருஷமாக வேலை பார்த்தவங்க. ஓகே ஸோ ஃப்ரெஷர்ஸ் இல்லை. ஸோ அந்த அதே குவாலிட்டி இங்கே வந்து அதே குவாலிட்டி அந்த அதே டேஸ்ட் இங்கே கொடுக்கறதுக்கு அவங்க இதுக்கு ரொம்ப உதவி ஆகிக்கிறாங்க. ஓகே சார், ஃபிலிப்பினோ ரெஸ்டாரண்ட் கூட ஓப்பன் பண்ணியிருக்கீங்களே, அந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது? இந்த ஐடியா வந்து எங்களுக்கு சங்கீதா பொன்னுசாமியிலேருந்து தான் வந்தது. ஏன்னா இப்போது இங்கே எப்படி சங்கீதா அண்ட் பொன்னுசாமி வந்து இது வந்து எந்த மாதிரி ஃபுட்டுன்னா நம்மளோட ஸ்டேப்பிள் ஃபுட்டுமாங்க, அதாவது ஸ்டேப்பிள்னால் இதான் நம்மளோட வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு இட்லி தோசை ஒரு பொன்னுசாமியோட பராட்டா அண்ட் ஆணம் இதெல்லாம் நம்ம வீட்டில் நம்மளோட இந்த ஃபுட்டு இன்னும் நம்ம டெய்லி சாப்பிட்டாலும் நம்ம வந்து அது நம்மளுக்கு டெய்லி நம்ம சாப்பிடுவோம் சூட் ஆகும், நம்ம டெய்லி கூட சாப்பிடுவோம் அண்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ரீசனபிள். ஸோ நாங்கள் வந்து நிறைய ட்ரையல் நேரம் பண்ணிக்கிறோம், நிறைய ஹை அண்ட் ரெஸ்டாரண்ட்லாம் திறந்து அன்ஃபார்ச்சுனேட்லி மூடிக்கிறோம். ஸோ எங்களுக்கு வந்து லாஸஸ்லேயும் எங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இதில் என்ன நாங்கள் கண்டுபிடிச்சோன்னா எது வந்துக்கிட்டு மக்கள் டே டு டே சாப்பிட்றாங்க ரீசனபிள் ப்ரைஸில் சாப்பிட்றாங்க அண்ட் அவங்க ஊரில் தெரிஞ்ச நோன் பிராண்ட் பல வருஷமாக இருக்கிற பிராண்டுன்னா அவங்க அதுக்கு நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இப்போ அதே மாதிரி இங்கே ஃபிலிப்பினோஸ் மாதிரி தமிழர்கள் மாதிரி ஃபிலிப்பினோஸ் நிறைய இருக்கிறாங்க, நல்லா சாப்பிட விரும்பினவங்க. அதே மாதிரி சங்கீதா மாதிரி ஒரு பிராண்ட் அங்கே தேடணும், அதான் தாப்பாக்கிங். அதே மாதிரி அவங்க ஒரு 30-40 வருஷம் பிராண்டு 50 பிரான்ச்சஸ் வச்சுக்கிறாங்க சேம் ப்ரைஸ் ரேஞ்ச். ஸோ அதை அவங்கள வந்து நாங்கள் கூட்டிட்டு வந்தோம். அது ஒரு 5 இயர்ஸ் ஆச்சு. ஓகே. சோ இப்போ ஒரு 5 கடை திறந்துக்கிறோம். ஓகே. அதையும் வந்து அமீரத்லயே ப்ளஸ் எல்லா கல்ஃப் कंट्रीஸ்லயே ஓபன் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஃபண்டாஸ்டிக். ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். அப்புறம் இப்போ எல்லாரும் 2020 நோக்கி போயிட்டு இருக்கோம். இன்னும் 2 இயர்ஸ்ல we are heading towards it. சோ யார் பார்த்தாலும் பேசுறது 2020 எப்படி இருக்கும்? உங்களோட ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் 2020ல எப்படி இருக்கும்? வாட் ஆர் யுவர் பிளான்ஸ்? என்ன ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? உங்கள் விஷன் என்ன? இப்போது துபாய் வந்து அபவுட் 15 மில்லியன் இன்டர்நேஷ்னல் விசிட்டர்ஸ் துபாய்க்கு வர்றாங்க வருஷம். இது வந்து வேர்ல்ட்லேயே ஒன் ஆஃப் த ஹையஸ்ட், அதாவது 5ஆவதோ 6ஆவதோ இடத்துல இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹாங்காங் மாதிரி ஊருவோ, கோலாலம்பூர் மாதிரி ஊருங்கள், மிலான், இந்த மாதிரி ஊரெல்லாம் துபாய் வந்து டேக் ஓவர் பண்ணிடுச்சு இன்டர்நேஷ்னல் விசிட்டர்ஸில். ஓகே. இதில் வந்து இந்த 6 மாதம் எக்ஸ்போ 2020 இந்த 6 மாதம் பீரியடில், அதாவது வருஷத்துக்கு 15 மில்லியன் துபாய்க்கு வந்துகிட்டு இருக்கிறாங்கன்னா, அந்த 6 மாதத்தில் 25 மில்லியன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. 25 மில்லியன் டூரிஸ்ட் அண்ட் விசிட்டர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ துபாய் எப்படி பிஸியாக இருக்கேன், எவ்வளோ க்ரௌடட் ஆகிக்கணும்னு நம்ம நினச்சிப்போம். அதாவது ஒரு வருஷத்தில் 15 மில்லியன் வராங்க, அதே 25 மில்லியன் 6 மாதத்தில் வர போகிறாங்க அப்படின்னு அவங்க ஏம் பண்ணுறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக எக்ஸ்போ 2020 துபாய்க்கு ஒரு பெரிய ஈவெண்ட் தான். ஸோ ஹோட்டல் ஆக்குபென்சி நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். இந்த எக்ஸ்போ 2020க்காண்டி துபாய் கவர்மெண்ட் நிறைய ஹோட்டல்ஸ் நிறைய திறந்துக்கிறாங்க. ஆல்ரெடி நிறைய திறந்துக்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து வர்ற டூரிஸ்ட்டுக்கு விலைகள் ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது, விலை ஜாஸ்தினால அவங்க வராமல் இருந்துடக்கூடாதுன்ட்டு நிறைய ஹோட்டல் திறந்துக்கிறாங்க. அதனால் நாங்கள்லாம் எதிர்பார்க்குறது நல்லா டூரிஸ்ட் வருவாங்க, ஹோட்டல்ஸ்லாம் இன்னும் பெட்டராக வரேன் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸுக்கு ஒரு கண்டிப்பாக, ஏன்னா வர்றதுல நிறைய இந்தியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க எக்ஸ்போக்கு. ஸோ அதனால் எங்கள் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸு நல்லா இன்னும் பிஸியாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஓகே சார், இப்போது ரீசெண்டாக கேள்விப்பட்டோம் நாங்கள், சங்கீதா ஹோட்டல்ஸில் வந்துட்டு பழைய சோறு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலி பழைய சோறு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ். ஆக்சுவலி ஒரு சர்டிஃபிகேட் கூட வாங்கியிருக்குன்னு கேள்விப்பட்டோம். லைக் வேர்ல்ட்லேயே வந்து ஒன் ஆஃப் த ஹெல்த்தியஸ்ட் டிஷ் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சிஸ்டர்ஸ் எல்லாம் சாப்பிட்ருக்காங்க. கிராஜுவலி இட் ஹஸ் காட் டிக்ரீஸ்ட் ஓவர் த மற்ற டிஷ்ஷஸோட ஒரிஜின் வந்ததுக்கப்புறம். இப்போது அகெயின் இட் இஸ் ஸ்டார்டட் டு பூம். எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு அது அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரிலேட்டடாக. ஆனால் ரெஸ்டாரண்ட்டில் வந்து நாங்கள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் திஸ்? இது ஆக்சுவலாக இது எங்கள் கஸ்டமர்ஸ்கிட்டே வந்தது. கஸ்டமர்ஸு, எங்களோட ஃப்ரெண்ட்ஸு, இவங்களே வந்துக்கிட்டு இதை பற்றி. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி இது நம்ம ஊரில் வீட்டில் தாத்தா பாட்டி பண்ணிப்பாங்க, சாப்பிட்டுருப்போம் சின்ன வயசில். பட் இதை வந்து இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸு இதை இன்னும் மறக்கலை. ஆன்லைனில் பார்க்குறாங்க அதை பற்றி. இது ஸோ இதை சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க. இதை எங்கள் கஸ்டமர்ஸு இவங்கள்ட்டேருந்து நிறைய இதை பற்றி பேசிக்கிறாங்க. பட் நீங்கள் சொன்ன மாதிரி யாரும் ரெஸ்டாரண்ட்டில் வரும்னு எதிர்பார்க்கலை. ஸோ ஏன் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது? நம்மளுக்கு என்ன, நம்ம சங்கீதா ரெஸ்டாரண்ட் இஸ் நம்ம ஸ்டேபிள் ஃபுட். நம்ம வீட்டு ஃபுட்டை நாங்கள் ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குறோம். ஸோ அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம். நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஈவன் அந்த பேனரை நாங்கள் பண்ணும்போதே ஃபோட்டோவில் கஸ்டமர்ஸ் எடுத்து சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் அவங்களே ஷேர் பண்ணி, எங்களுக்கே மார்க்கெட்டிங் நாங்களே பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களே ஷேர் பண்ணி நல்லா பாப்புலர் ஆகிடுச்சு. நல்லா வரவேற்பு இருக்குது. நிறைய பேர் கேட்டு வர்றாங்க. நாங்கள் அதை அஃபிஷியலாக லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் ரெஸ்டாரண்ட்டை வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. அண்ட் சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப்லேயும் நல்லா பரவி. அண்ட் இதை வச்சு இன்னொரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, இதை ஆசைப்பட்டு நான் வீட்லேயும் நாங்கள் வந்து இப்போது பண்ணோம் அப்படின்னாங்க. ஸோ அது நல்ல விஷயம். ஏன்னா அப்போ அதோட நினப்பு வந்து வீட்லேயும் சாப்பிட்றது இது ஹெல்த்தியான இது வேறு. கண்டிப்பாக. ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ் நல்ல வரவேற்பு. உங்களுக்கு ஆக்சுவலி ஒரு ஃபேமிலி ஒரு அவார்ட் கூட கிடச்சிருக்குன்னு கேள்விப்பட்டோம் ஃபார் திஸ் ஃபேமிலி கஸ்டமர்ஸ்க்காக. அது அவார்ட் நேம் என்ன சார்? ஃபேமிலி அது வந்து ஹலால் எக்ஸிபிஷனில் பெஸ்ட் ஃபேமிலி ஹோட்டல்னு ரன்னர்அப் பெஸ்ட் ஃபேமிலி ஹோட்டல்ஸ் ரன்னர்அப் இருந்துச்சு. அதாவது எங்கள் எல்லா ஹோட்டல்லையும் வந்து ஒரு யூனிக் இது என்னென்னா, எதுலேயுமே வந்து ஆல்கோஹால் இருக்காது, லிக்கர் இருக்காது. ஸோ பார், டிஸ்கோ எதுவுமே இருக்காது. இப்போது துபாயில் எங்களுக்கு 6 ஹோட்டல் இருக்குது, ஜித்தாவில் 2 ஹோட்டல் இருக்குது, ராமேஸ்வரத்தில் 1 ஹோட்டல் இருக்குது. அண்ட் இதில் எந்த ஹோட்டல்லையுமே வந்து எங்களுக்கு லிக்கர் இல்லை, எல்லாமே ஃபேமிலி. ஸோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி ஹோட்டல், ஸோ ஃபேமிலிஸ் வந்து தங்குறதுக்கு விருப்பப்படுவாங்க. ஸோ இதுக்காண்டி ஒரு ஹலால் எக்ஸிபிஷன் நடந்துச்சு அபுதாபியில், அதில் நாங்கள் வந்து ரன்னரப் பண்ணோம், செகண்ட் ப்ரைஸ் வந்தோம். வெரி நைஸ். ஓகே, இந்த பழைய ஒரு கான்செப்ட் பற்றி பேசணும் இல்லைங்களா? ஸோ இது மாதிரி வேறு ஏதாவது நியூ ஐடியாஸ் கொண்டு வர போகிறீங்களா? பைப்லைனில் வச்சுருக்கீங்களா? நியூ ஐடியாஸ் நாங்கள் கண்டினியூஸாக என்ன நியூ ஐடியாஸ் பண்ணணும்னு நாங்கள் எப்போவும் அதை பற்றி திங்க் பண்ணிட்டு, இப்போ ஹோட்டலாக இருக்கட்டும் இல்லை ரெஸ்டாரண்ட்ஸாக இருக்கட்டும், தந்தூர் ஐட்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, இல்லாட்டா சம் ஸ்பெஷல் ஸ்டார்டர்ஸ். இப்போ கூட லஸ்ஸியை பாட்டிலில் விற்கலாம், பாட்டிலில் பண்ணி விற்கலாமா, மில்க் ஷேக்கை பாட்டில் பண்ணி விற்கலாமா, இதெல்லாம் நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். அண்ட் அப்பப்போ ஏதாச்சும் ஃபெஸ்டிவல்ஸ் மாதிரி, சைனீஸ் ஃபெஸ்டிவல், அரபிக் ஃபெஸ்டிவல், ஸோ அந்த 1 மந்த்துக்கு மட்டும் கொஞ்சம் சைனீஸ் ஐட்டம் கொஞ்சம் கூட இருக்கு, இதெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ ஆஸ் நம்ம இந்த ஹோட்டல்ஸ் பற்றி பேசணும், உங்களோட லேண்ட்மார்க் குரூப் பற்றி பேசணுன்னா அதோட 2020 பிளான்ஸ் என்னவாக இருக்கும்? ஏன்னா இப்போ 2020ல் வந்து எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, விரும்புறது கூட ஒரு பெரிய ஒரு எக்கனாமிக்கல் க்ரோத் வரணும், ஒரு பெரிய டெவலப்மெண்ட் வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், விஷ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி உங்கள் லேண்ட்மார்க் ஜீனத்தோட 2020 பிளான்ஸ் என்னவாக இருக்கும்? 2020 பிளான்ஸ் வந்து எங்களுக்கு, நாங்கள் ரொம்ப எங்களுக்கு எந்த பிஸ்னஸ் வந்து எங்களுக்கு கூட இம்ப்ரூவ்மெண்ட் வரும்னு நினைக்கிறோம்னா ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ், இந்த 2 தான். இது ஓவராலாக துபாயில் வந்து ஒரு பிஸ்னஸ் பூம் இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இந்த பிஸ்னஸ் பூம் எல்லா பிஸ்னஸையும், எல்லா இண்டஸ்ட்ரியும் வந்து இது கொடுக்கு. இப்போது எதுக்கு ஹோட்டல்னால், ஏன்னா நிறைய விசிட்டர்ஸ் வருவாங்க, விசிட்டர்ஸ் வர்றதுனால ரெஸ்டாரண்ட்ஸுக்கு போவாங்க, நிறைய இந்தியன் குரூப்ஸ் வருவாங்க. ஸோ அவங்களே பொன்னுசாமி, சங்கீதா மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸுக்கு வருவாங்க. தினத்தந்திலையும் நாங்கள் நிறைய க்ரோத் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம், இன்னும் விளம்பரங்கள் இன்னும் வரும்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா நிறைய ப்ரொமோஷன்ஸ் நடக்கும், நிறைய அகைன் நிறைய டூரிஸ்ட் வர்றதுனால அவங்கள டார்கெட் பண்ணி, இப்போ எங்களுக்கு மெயின் கஸ்டமர்ஸ்லாம் ஜுவல்லரி, ட்ராவல் ஏஜென்ட்ஸ், ஏர்லைன்ஸ், இவங்கள்லாம் இன்னும் கூட ப்ரொமோஷன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் எங்களுக்கு கூட விளம்பரங்கள் வர எதிர்பார்க்குறோம். ஸோ ஓவராலாக துபாயில் எல்லாருக்கும் பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆக்சுவலி நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் பார்ன் இன் இந்தியா, ஆனால் ப்ராட்டப் உங்கள் எஜுகேஷன் எல்லாமே யூஏயில் தான் இல்லைங்களா? அப்புறம் எப்படி இவ்வளோ நல்லா தமிழ் பேசுகிறீங்க? நான் இதை ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா இப்போ இருக்கிற சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா, இங்கே படிக்கிற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தே கம் அப் ஒன்லி வித் இங்கிலீஷ். ஈவன் அட் ஹோம், வீட்டில் கூட அவங்க தமிழ் பேசுகிறது நான் கேட்குறதில்ல, ரொம்ப வெரி ரேர் தே யூஸ் டு. நீங்கள் ரொம்ப நல்லா தமிழ் பேசுகிறீங்க, வாட் இஸ் த ரீசன், வாட் யூ ஹேவ் டு சே அபவுட் இட்? தமிழ் பேசுகிறது, முதல்ல நம்ம மதர் டங் பேசுகிறது ரொம்ப என்ன ரொம்ப முக்கியம். ஓகே, இது ஆல்சோ எங்கள் கம்யூனிட்டிலையும், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலையும், ஃபேமிலி மத்தியிலையும் பெரும்பாலும் நாங்கள் தமிழில் தான் பேசுவோம், வீட்டில் பேசுவோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுவும் மாறிக்கிட்டு இருக்குது. ஏன்னா இப்போ வர ஜென்ரேஷன்லாம் கொஞ்சம் இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என் பசங்க கூட மோர் இங்கிலீஷில் பேசுகிறாங்க. ஸோ அவங்க அட்லீஸ்ட் எங்களோட தமிழில் தான் பேசணுன்னு நாங்கள் இது பண்ணுறோம். இது தமிழ் அப்படின்ட்டு இல்லை, பட் எனி மதர் டங், யாரா இப்போது தமிழ் தான் மேல், மற்ற லாங்குவேஜ் இது இல்லை அப்படின்ட்டு இல்லை, அவங்கவுங்க அவங்க மதர் டங்கை பேசுகிறது ரொம்ப முக்கியம். அவங்க மலையாளியாக இருந்தால் அவங்க மலையாளி இது மலையாளம் பேசுனேன், அவங்க உருதுவாக இருந்தால் உருதுவில் பேசுனேன். பட் இப்போ உள்ள ஜென்ரேஷன்ஸ் வந்துட்டு இங்கிலீஷில் தான் கூட பேசுகிறாங்க. அவங்கவுங்க மதர் டங்கில் பேசுகிறத ஒரு ஏதோ ஒரு கேவலம் மாதிரி இது மாதிரி நினைக்கிறாங்க. பட் இது வந்து அந்த ஜென்ரேஷனை நான் ப்ளேம் பண்ண மாட்டேன், அது பேரண்ட்ஸ் தான் ப்ளேம் பண்ணுவேன். ஏன்னா பேரண்ட்ஸை என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு முன்னாடியே இங்கிலீஷில் பேசுகிறாங்க, வீட்லேயும் இங்கிலீஷில் பேசுகிறாங்க. அவங்க மதர் டங்கில் பேசலைண்டா நம்மளுக்கு தமிழ், பட் யாராவது அவங்கவுங்க அவங்க மதர் டங்கில் பேசலைண்டா அவங்க வந்து அதை வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக கண்டிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா மதர் டங் போயிடுச்சுன்னா இது லாங்குவேஜ் மட்டும் இல்லை, இதுங்கிறது மதர் டங்குங்கிறது கல்ச்சர், வே ஆஃப் லைஃப். ஸோ லாங்குவேஜ் போயிடுச்சுன்னா, மொழி போயிடுச்சுன்னா அந்த கல்ச்சரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். தமிழ் தெரியுது, அதனால் புது ஜென்ரேஷனுக்கு அவங்க மதர் டங்கோ தமிழோ தெரியலன்னு இல்லை, பட் அதை வந்து ஒரு இது என்னோட பேரண்ட்ஸோட லாங்குவேஜ், நான் இங்கிலீஷ் தான் பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அவங்களுக்கு தமிழ் தான், தமிழ் ஆர் தேர் மதர் டங் தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நினப்பு வரணும். பேசும்போது அந்த லாங்குவேஜில் தான் யோசிக்கணும். அப்போ தான் அந்த கல்ச்சர் வந்து இவென்ச்சுவலி அப்போ தான் அவங்க அவங்க பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ ரொம்ப நடக்கிறது இல்லை. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்னு சொல்ல தெரியல. ஓகே ஓகே, அட்லீஸ்ட் நீங்கள் சொல்கிறத கேட்டு கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் இதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஓகே சார், இப்போது சூப்பர் 100 அப்படின்னு ஒரு புக்கை பற்றி கேள்விப்பட்டோம். அதில் வந்து உங்களை பற்றி ஒரு ஆர்டிக்கல் இருக்குது அண்டர் த கேட்டகரி லைக் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் பிஸ்னஸ் லீடர்ஸ் அண்ட் யங் ப்ரொஃபஷனல்ஸ் ஃப்ரம் இந்தியா இன்டு யுஏஇ, ஐ மீன் மிடில் ஈஸ்ட் அண்ட் ஆஃப்ரிக்கா. அந்த ஆர்டிக்கல் பற்றி ஏதாவது சொல்லுங்கள். அது ரீசெண்டாக ஒரு புக் பண்ணாங்க. நீங்கள் சொன்ன இந்த சூப்பர் 100 ஓகே புக்குண்டு. அதில் என்ன ப்ரொஃபைல் பண்ணாங்கன்னா, இங்கே இப்போது இங்கே மிடில் ஈஸ்ட்லேயும் ஆஃப்ரிக்காவிலையும், பட் மெயினாக மிடில் ஈஸ்ட் கிட்ஸே மெயினாக யுஏஇயில் அமீரகத்தில் நிறைய இந்தியன் பிஸ்னஸ் தான் லீடிங்காக இருக்குது. எல்லா பிஸ்னஸையும் பார்த்திங்கனாக்க இந்தியன்ஸ் இருக்கிறாங்க. டாப் பிஸ்னஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் டு லார்ஜ் கங்க்ளாமரேட்ஸில் இருந்து டீ கடை வரைக்கும் இந்தியன்ஸ் தான் பண்ணுறாங்க மேஜர்லி. ஸோ இதில் வந்து அண்ட் எல்லா இந்தியன்ஸில் வந்து எல்லா ஸ்டேட்லேருந்து இருக்கிறவங்கள துபாயில் வந்து அண்ட் யுஏஇயில் வந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழர்களாக இருக்கட்டும், மலையாளிஸாக இருக்கட்டும், சிந்திஸாக இருக்கட்டும், பஞ்சாபிஸ் எல்லோரும் இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு சூப்பர் 100 புக்குன்னு இதில் இருக்கிற 100 யங் ஆண்டர்ப்ரனர்ஸ் தான் இதை வந்து ப்ரொஃபைல் பண்ணாங்க, லிஸ்ட் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி வந்து 100 இந்தியன் பிஸ்னஸ் லீடர்ஸ்னு பண்ணாங்க. ஓகே, அது வந்து ஒரு 3 இயர்ஸுக்கு முன்னாடி பண்ணாங்க. அதில் வந்து லைக் மிஸ்டர் யூசுஃப் அலி, மிஸ்டர் BR ஷெட்டி இவங்கெல்லாம் லிஸ்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் யங், அதில் யங் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பண்ணாங்க. ஓகே, ஸோ ஐ வாஸ் லக்கி அனஃப், என்னை அதை ஃபீச்சர் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அதில் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னாக்க துபாயில் இருக்கிற செகண்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ் மென் அண்ட் உமன். ஸோ ப்ரீவியஸாக பேரண்ட்ஸ் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சுப்பாங்க, அந்த பிஸ்னஸை வந்து இவங்க கண்டினியூ பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷனும் இருக்கிறாங்க. அதாவது அவங்களே வந்து பிஸ்னஸ் ஆரம்பித்து அதுவும் இருக்கிறாங்க. பேரண்ட்ஸ் ஆரம்பித்த பிஸ்னஸை சில்ட்ரன் கண்டினியூ பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ ஐ வாஸ் லக்கி டு பி லிஸ்டட் தேர். நீங்கள் லக்கின்னு சொல்கிறத விட நாங்கள் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணோம் உங்களை மாதிரி ஒரு தமிழர் வந்து அந்த புக்கில் இடம் பெற்றிருக்கீங்கன்னு நினைக்கிறதுக்கு. அண்ட் கங்க்ராட்ஸ் ஃபார் தேட். அண்ட் லாஸ்ட்டாக ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஷினோட நான் வைண்டப் பண்ணுறேன் சார். நீங்கள் ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவீங்க? உங்கள் பேஷன் என்ன, உங்கள் இன்ட்ரெஸ்ட் என்ன, என்ன பண்ணுவீங்க ஃப்ரீ டைமில்? வந்து எனக்கு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஓகே, ஸோ பார்க்குறது அப்புறம் விளையாடுறது. ஓகே, ஸோ கிரிக்கெட், ஃபுட்பால் அண்ட் சம்டைம்ஸ் டென்னிஸ். ஓகே, ஸோ அது பார்க்குறதுலேயும் சம்டைம்ஸ் விளையாடுறதுலேயும் டைம் நல்ல டைம் பெறு. ஃபேமிலி, சில்ட்ரன் இவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ், கசின்ஸ் இவங்களோட துபாயில் இருக்கும் போதோ இல்லை இந்தியாவில் இருக்கும் போதோ அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, வெளியே போகிறது, படங்கள் பார்க்குறது. ஸோ ஓகே, இதுக்கே டைம் என்னப்பா இருக்க மாட்டேங்குது. ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார், உங்களோட ப்ரெஷியஸ் டைம் எங்களுக்காக கொடுத்ததுக்கு. ஆல்ரெடி நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன். இன்னும் உங்கள் ஃப்யூச்சர் எண்டிவர்ஸில் ஈச் ஸ்டெப் யூ டேக், we wish you all success. And இதே மாதிரி பெரிய பெரிய சக்ஸஸ் பார்க்கணும், பெரிய பெரிய மைல்ஸ்டோன்ஸ் அச்சீவ் பண்ணணும் உங்களை நாங்கள் விஷ் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, நைஸ் டு மீட் யூ, நைஸ் டு ஹேவ் யூ ஆன் மை ஷோ. தேங்க்யூ சார். Press the bell icon on the YouTube app and never miss another update.